ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி வந்து சொல்ற மாதிரிதான், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாட் கமின்ஸ்க்கு வந்து 20 கோடி 50 லட்சம் கொடுத்து எஸ்ஆர்எச் வந்து இவரை எடுத்திருக்காங்கங்க. உண்மையில இதுதாங்க வந்து ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா பாட் கமின்ஸ்க்கு வந்து அதிக விலை வந்து போகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த அளவுக்கு 20 கோடி கொடுத்து இவரை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதை வந்து பார்க்கும்போது பாட் கமின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி வந்து தெரியுது. ஸ்டார்டிங்ல வந்து பாட் கமின்ஸை வந்து எடுக்கிறதுக்கு மும்பையும் சிஎஸ்கேவும் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. சரி, இவங்க மாத்தி மாத்தி பிட் பண்ணிருக்கத பார்த்து இவங்க வந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல எஸ்ஆர்எச் உள்ள வந்து எப்பா 80 கோடி கொடுத்தாலும் நாங்க தான்ப்பா பாட் கமின்ஸை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 20 கோடி 50 லட்சம் கொடுத்து பாட் கமின்ஸை வந்து எஸ்ஆர்எச் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்ச மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து தட்டி தூக்கிட்டாங்க. இதுல என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, ரச்சின் ரவீந்திராவோட பேஸ் பிரைஸ் வந்து 50 லாக்ஸா இருந்தா கூட இவரை எந்த டீம் எடுத்தாலும் ஒரு 5 கோடிக்கு மேலதான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா சிஎஸ்கே வந்து யாருமே எதிர்பாராத விதமா 1 கோடி 80 லட்சத்துக்கே ரச்சின் ரவீந்திரா வந்து தட்டி தூக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த கம்மியான பிரைஸுக்கு வந்து இந்த ஒரு பிளேயர் கிடைச்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தாக்கூரை கரெக்டா வந்து பிளான் பண்ணி வந்து தூக்கிட்டாங்க. தாக்கூரை வந்து 4 கோடி கொடுத்து நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்தோம். ஏன்னா போன ஆக்ஷன்லயே நம்ம தாக்கூரை எடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமா ட்ரை பண்ணோம். கடைசி நேரத்துல நம்மளால வந்து எடுக்க முடியல. அதனால இந்த தடவை எப்படி தாக்கூரை வந்து எடுத்துருவோம்னு நினைச்சோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தாக்கூரை வந்து எடுத்தாங்க. இதெல்லாம் விட சிஎஸ்கே வந்து டேரி மிச்சல தூக்குனது தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருந்தாங்க, ராய்டுக்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்னா இவர் தான்ப்பா, இவரை வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொன்ன மாதிரி டேரி மிச்சல 14 கோடி கொடுத்து வந்து தூக்கிட்டாங்க. இவங்களை எடுத்ததை விட இவங்களை எடுத்த விதம் தான் வந்து பாராட்டணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சிஎஸ்கே டேரி மிச்சல் எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. பஞ்சாபும் மத்த டீமு தான் வந்து பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில எப்ப டேரி மிச்சல் வந்து 10 கோடிக்கு மேல போனாரோ அப்ப சட்டுன்னு உள்ள வந்து நாங்க டேரி மிச்சல தட்டி தூக்கோம்னு சொல்லிட்டு 14 கோடி கொடுத்து தட்டி தூக்கிட்டாங்க. உண்மையிலே நம்ம சிஎஸ்கே எடுத்த 3 பிளேயர்ஸுமே தரமான பிளேயர்ஸா தான் வந்திருக்காங்க. இந்த ஐபிஎல் மினி ஏலத்திலே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, ஹர்ஷல் பட்டேலை வந்து பஞ்சாப் 11.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இதுதாங்க பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா இவர் நல்ல பிளேயர் தான், ஆனா இவர் இம்புட்டு காசு கொடுக்கற அளவுக்கு வந்து இவர் ஒர்த்தான பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சுத்தமா வந்து தெரியல. அது போக கோட்ஸி வந்து எப்படியா நம்ம சிஎஸ்கே எடுத்துருவாங்கன்னு பார்த்தா, கடைசி நேரத்துல மும்பை வந்து 5 கோடிக்கு கோட்ஸியை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. இதை வந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமா வந்திருக்கு. ஏன்னா சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பிட் பண்ணி எப்படியாவது வந்து ஜெரால் கோட்ஸியை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது வந்து நமக்கு வந்து தோணுது. அது போக வந்து ஹெட்டையும் சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா எஸ்ஆர்எச் வந்து டிராவிஸ் ஹெட்டை ரொம்ப அழகா 6.8 கோடிக்கே வந்து எடுத்துட்டாங்க. உண்மையிலே இந்த மினியலம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து யாருமே எதிர்பாராத விதமா அசரங்காவை வந்து எஸ்ஆர்எச் வந்து பேஸ் பிரைஸ்க்கே வந்து தட்டி தூக்கிட்டாங்க. அது போக போவல வந்து ராஜஸ்தான் வந்து 7 கோடிக்கு மேல வந்து கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டே, கருண் நாயர், நிறைய பிளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து திரும்ப வந்து ஏலத்துக்கு வராங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎஸ்கே எடுத்த பிளேயர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.